திரைப்பட நடிகை கஸ்தூரி, பாஜகவை சேர்ந்த உமா ஆனந்த் திடீர்னு ஒரு பொது மேடையில வந்து நின்னுட்டு தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தெலுங்கு பேசக்கூடியவங்க தான், அவங்களே தங்களை தமிழர்கள்னு சொல்றாங்க. ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஏன் திடீர்னு கஸ்தூரி இத பத்தி பேச வேண்டிய தேவை வந்திருக்கு? கஸ்தூரிக்கு RSS கொடுத்த அஜெண்டா என்ன? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு பிறகு இன்னைக்கு பாஜகவே ஏன் கஸ்தூரிக்கு எதிராக திரும்பி இருக்கு? இதுக்கு பின்னாடி பாஜக RSS போட்டு வச்சிருக்கக்கூடிய சதி வேலைகள் என்ன? சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்து முன்னணி நடத்தின ஒரு கூட்டத்துல நடிகை கஸ்தூரி பேசுறாங்க. அப்படி அவங்க பேசும்போது மிக மிக கொச்சையாக ஆபாசமாக ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க இங்க நாங்க தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கு பேசிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவங்க அவங்களே தங்களை தமிழர்கள் சொல்லிக்கும் போது 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பார்ப்பனர்கள் நாங்க தமிழர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது எந்த கூட்டத்துல அவங்க பேசுறாங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்துல பேசுறாங்க. அதுல பார்ப்பனர்களை பாதுகாக்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றதுக்காகவே ஒரு கூட்டத்தை இவங்க நடத்தியிருக்காங்க. இந்த நேரத்துல நாம வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பார்ப்பனர்கள் தங்களை தமிழர்கள்னு சொல்லிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு எங்க இருக்கு? 1938 தமிழ்நாட்டுல இந்தி திணிக்கப்பட்டப்ப யாரால திணிக்கப்பட்டது? அன்னைக்கு இருந்த காங்கிரஸாலையும் ராஜகோபாலாச்சாரியா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ப்பன முதலமைச்சரால ஹிந்தி திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. கரந்தை தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்ச பேரணி தமிழ்நாடு முழுக்க திருச்சியில் ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் மக்கள் நடந்தே வந்து இந்திக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டம் ஒட்டுமொத்தமா மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய எழுச்சியா நடந்துச்சு. அந்த போராட்டத்துல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. தமிழ் பேசக்கூடியவங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க, உருது பேசக்கூடியவங்க எல்லாருமே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்திக்கு எதிராக போராட்டத்தில் களம் கண்டாங்க. ஏன் ஒரு பிராமணர்கள் கூட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கல? மாறாக தமிழ்நாட்டில் தமிழுக்கு ஆல்டர்னேட்டா ஹிந்தியை திணிக்கிறதுக்கு ஏன் ஒரு பார்ப்பன முதலமைச்சர் அவ்வளவு தூரம் பாடுபட்டார்? நாங்க தமிழர்கள் நாங்க தமிழர்கள் இன்னைக்கு வந்து கஸ்தூரி நீங்க பேசுறீங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டினுடைய முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எந்த பிராமணர்களும் கலந்துக்கல? இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மட்டும் கிடையாது, அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இப்போ நீட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வரலாற்றில் தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய நிலம், தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம் எதை பாதுகாக்கிறதுக்காக நடந்த போராட்டத்திலையும் பிராமணர்கள் இல்லை. உலகமே வியந்து பார்த்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எத்தனை பிராமணர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் பல மாநிலங்களிலிருந்து வந்தவங்க கூட கலந்துக்கிட்டாங்க. பஞ்சாபை சார்ந்தவங்க கூட இங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. எந்த வேறுபாடுமே இல்லாமல் ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பண்பாடு, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடிய விடிய போராட்டம் பண்ணாங்க. அதில் ஏன் பிராமணர்கள் கலந்து கொள்ள? மாறாக அந்த போராட்டத்துக்கு எகெயின்ஸ்டாக ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ட அமைப்போட சேர்ந்து நின்று அரசியல் பண்ணது யாரு? இது எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த 70 வருஷமாக ரொம்ப தீவிரமாக இருக்குது. இந்த காவேரி பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடிய அந்த காவேரி நதி போகக்கூடிய அனைத்து மாவட்ட விவசாயிகளும் தொடர்ச்சியாக போராடியிருக்காங்க. விவசாயி மட்டும் கிடையாது, எல்லா மக்களும் இறங்கி போராடியிருக்காங்க. ஏதாவது ஒரு பிராமணர் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிராமணரோ ஒரு பிராமண சங்கமோ ஏதாவது விவசாயிகளுக்காக இதுவரைக்கும் போராடி இருக்காங்களா? காவேரி பிரச்சனைக்கு முன்னாடி வந்து இருக்காங்களா? முல்லை பெரியாறுல மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எந்த ஜாதி வேறுபாடுமே இல்லாம, எந்த மொழி வேறுபாடுமே இல்லாம எல்லாரும் முல்லை பெரியாருக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிராமண சங்கமா இருக்கட்டும் இல்ல எந்த பார்ப்பன சக்திகளும் ஏன் முல்லை பெரியார் போராட்டத்துக்கு வரல? பாலாறுல தண்ணி வரலன்னு போராட்டம் நடந்திருக்கு, வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையால் தூத்துக்குடி மிக மோசமாக பாதிக்கப்படுதுன்னு அவ்வளோ மக்கள் போராடினாங்க, துப்பாக்கியால் சுட்டு கொலபணப்பட்டாங்க. ஏன் அந்த போராட்டத்துக்கு எந்த பிராமணருமே வந்து கலந்துக்கல? நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வரமாட்டீங்க, காவேரி போராட்டத்துக்கு வரமாட்டீங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வரமாட்டீங்க, நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு வரமாட்டீங்க. மாறாக இது எல்லாத்துக்கும் ஆதரவாக நீங்கள் போய் நிற்பீங்க. ஆனால் நாங்கள் உங்களை தமிழர்கள் எப்படி அங்கீகரிக்கிறது? தமிழ்நாட்டில் காலங்காலமாக தமிழை நீச மொழின்னு சொன்னது யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழி பேசக்கூடியவங்களா?
தெலுங்கர்கள் சொன்னாங்களா, மலையாளிகள் சொன்னாங்களா, கன்னடர்கள் சொன்னாங்களா, தமிழர் நீ சொல்லின்னு இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களும் இங்க இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்களும் தானே தமிழ் மொழியை மதிக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது சங்கராச்சாரியர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா நீச மொழியில பாட்டு பாடும்போது அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ காலங்காலமாக தமிழை வஞ்சிக்கிறது யாரு? இன்னைக்கு 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க மிகப்பெரிய பார்ப்பன லாபி தான் இன்னைக்கு டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தியே சொல்றாரு, 100 ஐஏஎஸ் ஆபீசர் தான் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், அதுல 97 பேர் உயர் ஜாதியை சார்ந்தவனு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பொது மேடையில பேசுறாரு. அந்த ஆதிக்க வர்க்கம் தமிழுக்கு 29 கோடி பணம் ஒதுக்குது, ஆனா சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு 1075 கோடிக்கு மேல பணம் ஒதுக்குது. யார் அப்பம் வீட்டு காசு? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய, தெலுங்கு பேசக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய, கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அதிகமான வரியை இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த வரியை வாங்கி நீங்க சமஸ்கிருதத்தை வளர்க்குறீங்க, ஆனா தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு ஏதாவது பணம் ஒதுக்குறீங்களா? ஒதுக்கல. கடந்த 10 வருஷத்துல தமிழுக்கு எத்தனை யூனிவர்சிட்டியை மத்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்கு, ஆனால் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை யூனிவர்சிட்டி உருவாக்கிறீங்க? அப்போ நீங்கள் சமஸ்கிருதத்தை வளர்ப்பீங்க, மகாபாரதத்துக்கு மியூசியம் ரெடி பண்ணுவீங்க, ராமருக்கு கோயில் கட்டுவீங்க, ராமாயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய மியூசியத்தை ரெடி பண்ணுறீங்க, இந்தியா முழுக்க மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பணம் ஒதுக்குறீங்க, இதெல்லாம் செய்வீங்க. இது மட்டும் இல்லாமல் வேத நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகமே வேத நாகரிகம்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணுவீங்க. இதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய நீங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவாக நிற்கக்கூடிய தமிழ்நாட்டு பிராமணர்கள், ஆனால் தன்னை தமிழன்னு சொல்லிக்கொண்டு எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? ஒருத்தனை தமிழனா இல்லையா அப்படிங்கிற முடிவு எங்கேருந்து வருது அப்படின்னா, அவன் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தான், என்ன மொழி பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த தமிழ் மண்ணினுடைய கலாச்சார பண்பாடு, தமிழ் மொழி, வரலாறு, இலக்கியம், இதை பாதுகாக்கிற மாதிரி, இதை போற்ற மாதிரி, இதனுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டுக்கு வீரமாமுடியூர் வந்தப்பவும் சரி, கால்டுவெல் வந்தப்பவும் சரி, இந்த மொழியை கொண்டாடி இருக்காங்க. மிகப்பெரிய ஆய்வை நடத்தினது யாரு? கால்டுவெல். தென்னிந்திய மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் குறித்தான ஆய்வு நூலை சமர்ப்பித்தார். அது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திச்சு. வீரமாமுனிவர் இந்த மொழியினுடைய புலமையை பார்த்து உருகி கண்கலங்கி பல மொழிபெயர்ப்புகளை செஞ்சார். அவர்கள் பிற மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் தான், ஏன்னா இந்த மொழிக்கு ஒரு மிகப்பெரிய வளமை இருக்குது. தமிழ் மொழியினுடைய பாரம்பரியம், அதனுடைய வளமை, அதனுடைய செழுமை யாரை வேணாலும் உள்வாங்கிக் கொள்ளும், ஆனால் நேர்மையாக இந்த மொழியை நேசிக்கணும். இந்த மொழியை நேர்மையாக நேசிக்கும் போது, இந்த மக்களையும் இந்த வரலாறையும் நேசிக்கும் போது அது யாரை வேண்டுமானாலும் தமிழர்களாக உள்வாங்கிக் கொள்ளும். இத்தனை ஆண்டுகளாக பிராமணர்கள் இங்கே இருக்கிறன்னு சொல்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து இந்த மொழி ஒரு தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா இந்த மொழியை நீங்கள் மதிக்கவே இல்லை. நீங்கள் திருவள்ளுவர் என்ன பண்ணுறீங்க, காபிச்சாயம் பூசுறீங்க, அவரை வந்து ஒரு பார்ப்பனராக காமிக்கிறீங்க. வேதத்தையும் சமஸ்கிருதத்தையும் ஆரியத்தையும் வர்ணாசிரமத்தையும் சனாதனத்தையும் தன்னுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த உலகத்துக்கு சமத்துவம் பேசிய உலக பொதுமறையை தந்த வள்ளுவரை நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ஆளா நீங்க மாத்த முயற்சி பண்றீங்க. சாதி பிரிவினைய காலங்காலமா பார்த்த சனாதனத்தை உங்களுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய நீங்க எப்படி சமத்துவம் பேசக்கூடிய திருவள்ளுவரை உங்களால சொல்லுவீங்க? அரசியலுக்காக இன்னைக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, இதை கவர்னரே செய்யறாரு. நீங்க அரசியலுக்காகத்தான் தமிழ், நான் தமிழன் சொல்றீங்க. இன்னும் வெளிப்படையா இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம். கடந்த 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுடைய வளர்ச்சி எப்படி நடந்துச்சு? 1912 நடேசனார் திராவிட மாணவர் விடுதி உருவாக்குறார். எதுக்காக அந்த விடுதி உருவாக்குறாரு? தமிழ்நாட்டில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்லை மற்ற பல்கலைக்கழகமா இருக்கட்டும், இல்லை பச்சைப்பன் கல்லூரிக்குள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுதியில் தங்குறதுக்கு, அதாவது பார்ப்பனர்கள் அல்லாத இந்துக்கள் தங்குறதுக்கான முறையான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படலை. நான் பிராமின்ஸ் எல்லாம் படிக்கணும், அவங்க எல்லாரும் படித்து பட்டம் வாங்கி பெரிய பதவிகளுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக 1912 நடேசனார் திராவிட மாணவர் விடுதியை திருவல்லிக்கேணியில் உருவாக்குறாரு. அதில் படித்தவங்க தான் சண்முகம் செட்டியார், இந்தியாவினுடைய முதல் ஃபினான்ஸ் மினிஸ்டர். உலக வங்கியை உருவாக்குறதுக்காக அமெரிக்காவில் போய் உட்கார்ந்த மிகச்சிறந்த அறிவாளி சண்முகம் செட்டியார். அதுல இருந்து வந்தவங்க தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் வைஸ் சான்சலர். அதுல அந்த விடுதியில படிச்சு வந்தவங்க தான் மெட்ராஸ்ல மிகப்பெரிய ஜட்ஜா வந்தவங்க. இவங்க எல்லாருமே ஓபிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டி சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி தமிழர்கள் அரசியல்ல பொருளாதாரத்துல சமத்துவமா இருக்கணும் அப்படிங்கறக்காக நீதி கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த நீதி கட்சி உருவாக்குனது யாரு? 1916 நடேசனார், டி எம் நாயர், தியாகராயர்,
ஒரு தமிழர், ஒரு தெலுங்கர், ஒரு மலையாளி, இவங்க மூணு பேரும் உட்கார்ந்து தான் நீதி கட்சியை துவங்கினாங்க. அந்த நீதி கட்சி 17 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுச்சு. அவங்க கொண்டு வந்ததுதான் கம்யூனல் ஜீவோ. எல்லா ஜாதிக்காரனுக்கும் அரசு பதவியில சமமான இடம் வேணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி. இன்னைக்கு தமிழர்கள் அரசியல் உரிமையில ஒரு படி முன்னாடி போய் நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீதி கட்சி தான். அந்த நீதி கட்சியை உருவாக்குனது யாரு? மூணு மக்களும் தான், தமிழ் பேசக்கூடிய மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், மலையாளம் பேசக்கூடிய மக்கள். இன்னும் சொல்ல போனா டிஎம் நாயர் அதுக்கு அதீதமா உழைச்சிருக்காரு. அவர் மலையாளியா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய அரசியல்ல ஒரு படி முன்னகிறதுக்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தவர். இன்னைக்கு ஆதி திராவிடர்கள் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம். அந்த ஆதி திராவிடர்களுடைய பேர் மாற்றத்தை செஞ்சது நீதி கட்சி. சத்துணவு திட்டத்தினுடைய ஆரம்பத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி. இன்னைக்கு பார்ப்பனர்கள் இருந்து அனைத்து கோயில்களையும் பாதுகாக்கக்கூடிய அறநிலைத்துறை உருவாக்குனது நீதி கட்சி. இது எல்லாத்தையும் உருவாக்குனது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி பேசக்கூடியவங்களும். ஆனா அதுக்கெல்லாம் அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? அறநிலைத்துறையை உருவாக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? அன்னைக்கு கம்யூனல் ஜீவோ, எல்லா இந்துக்களும் படிச்சிடக்கூடாது, எல்லா இந்துக்களும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு வந்து இந்த ஜீவோக்கு, இந்த சட்டத்துக்கு எதிராக நின்னது யாரு? பல்கலைக்கழகங்களில் பார்ப்பனர் இல்லாத தமிழர்களுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, பல்கலைக்கழகத்தில் வந்து செலெக்ஷன் குழு உருவாக்கணும்னு சொல்லி நீதி கட்சி உருவாக்கும் போது அதை எதிர்த்தது யாரு? தமிழை படிச்சிடக்கூடாது, தமிழன் கோயிலுக்குள்ள போயிடக்கூடாது, தமிழை எந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள போயிடக்கூடாது, தமிழனுக்கு எந்த அரசு வேலையும் கிடைச்சிடக்கூடாது, தமிழன் சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனைத்து சதி வேலைகளையும் செய்தது இந்த பார்ப்பனர்கள் தான். இதுக்கு எதிராக போராடியது தான் நீதி கட்சி. அந்த நீதி கட்சி தான் பிற்பாடு திராவிட கழகமா மாறுது. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு நீதி கட்சியோட சேர்த்து திராவிட கழகத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்தது தான் திமுக. திமுகவா இருக்கட்டும், திராவிடர் கழகமா இருக்கட்டும், சுயமரியாதை இயக்கமா இருக்கட்டும், நீதி கட்சியா இருக்கட்டும், இது எல்லாமே கடந்த 100 ஆண்டுகளாக தமிழர்களுடைய அரசியல் விடுதலைக்காக தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த எல்லா போராட்டத்துக்கும் தொடர்ச்சியாக எதிராக நிற்கிறது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமண சக்திகள். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க, எங்களை தமிழர்கள்னு சொல்லிட்டாங்க, நாங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறீங்க. நீ தமிழனா இல்லையா அப்படிங்கிறது நீங்க வாழ்றதை பொறுத்தெல்லாம் இல்ல. இந்த மொழியையும் இந்த இனத்தையும் இந்த வரலாறையும் மதிக்கிறீங்களா இல்லையா, இதை கொண்டாடுறீங்களா இல்லையா, இந்த மக்களோட மக்களாக நீங்க அசிமிலேட் ஆனீங்களா இல்லையா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு போராட்ட களமா இருந்தாலும் சரி, தமிழர் வரலாறு குறித்து வரக்கூடிய ஆய்வு நூல்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறையா இருந்தாலும் சரி, இது எல்லா விஷயத்திலையுமே பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு எக்கச்சக்கமா இருக்கு. அவங்க எல்லாருமே தங்களை தமிழர்களா உணர்றாங்க. அவங்களுக்கு தமிழ் பிரதான தாய்மொழியா நிக்குது. அவங்க மலையாளம் பேசக்கூடியவங்களா இருக்கலாம், அவங்க தெலுங்கு பேசக்கூடியவங்களா இருக்கலாம், அவங்க மொழிக்கு தாய்மொழி எது? தமிழ். அதை உணர்ந்து அவங்க செயல்படுறாங்க. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து திராவிட மொழிகளுக்கும் மூலத்தாய் தமிழ்ங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா சமஸ்கிருதம் பேசக்கூடிய, சமஸ்கிருதத்தை தாய்மொழியா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய, சமஸ்கிருதத்தை புனிதமா நினைச்சிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு மட்டும்தான் தமிழ்னா கசக்குது, திராவிடம்னா கசக்குது, தென்னிந்திய மொழிகள்னா கசக்குது. ஏன்னா நீங்க ஆரியர்கள், இந்தியாவிற்குள் வெளியிருந்து வந்தவர்கள், உங்களுக்கு சமஸ்கிருதமும் வேதமும் தான் பிரதானமும். ஆனா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் தான் பிரதானமானது, அவங்களுக்கு திராவிட மொழி குடும்பம் தான் பிரதானமானது, திருக்குறள் தான் பிரதானமானது, வள்ளுவர் தான் பிரதானமானவர், தொல்காப்பியம் தான் எங்களுக்கு பிரதானமானது. அதனால் இன்னும் எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் தங்களை ஜனநாயகப்படுத்தி கொண்டு இந்த மொழிக்கு நாணயமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழர்களாக முடியும். இது மட்டும் இல்லாமல் பாஜக இருக்கக்கூடிய உமா ஆனந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு லேடி பேசுகிறாங்க, ஈரோட்டு வெங்காயத்தால் ஜாதியை ஒழிக்க முடியாது, ஜாதி ஒழிக்கல, ஜாதி இருக்குது அப்படிங்கிறீங்க. காலங்காலமாக 2000 ஆண்டுகளாக சாதிய படுநிலையை பாதுகாத்தது பிராமணர்கள், தமிழர்களை சமத்துவம் இல்லாமல் ஆக்கின அதே பிராமணர்கள் இன்னைக்கு வந்து மேடையில் நின்றுட்டு ஜாதியை ஒழிக்க முடியாதுன்னு பேசுறீங்க. பெரியாரும் அம்பேத்கரும் இந்த மண்ணில் சாதியை ஒழிப்பதற்காக பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. ஜாதி ஒழிஞ்சிருச்சா? முழுசா ஒழியல. இது 2000 ஆண்டுகால சனியை, இந்த சனியை நான் அழிக்கிறதுக்கு இன்னும் 100 ஆண்டுகள் டைம் எடுக்கும். அது வரைக்கும் பெரியாரும் அம்பேத்கரும் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு போய் நீங்க பெரியார் திட்டத்தில் போய் பாருங்க, லட்சக்கணக்கான கலப்பு திருமணங்கள் நடந்திருக்கு. எப்படி அந்த கலப்பு திருமணங்கள் நடந்துச்சு? இங்க திராவிட இயக்கமும் பெரியார் இயக்கமும் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் களத்தில் நின்று களம் கண்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கு. சாதி மறுப்பு உள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா பார்ப்பன சக்தி என்ன பண்ணுது, ஜாதியை அசம்பிள் பண்ணி, அதாவது நேற்று நடந்த கூட்டத்தில் கூட பாருங்க, இந்து முன்னணி கூட்டத்தில் எல்லா ஜாதியை சார்ந்த பிரதிநிதிகளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த கூட்டத்தில் அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா ஜாதிக்காரங்களும் வந்திருக்காங்க,
வன்னியர்கள் வந்திருக்காங்க, படையாட்சிகள் வந்திருக்காங்க, கவுண்டர்கள் வந்திருக்காங்க, பழைய சமூகத்திலிருந்து வந்திருக்காங்க, எல்லா சமூகமும் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக பேசுகிறாங்க. ஜாதியை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பாதுகாக்கக்கூடிய இந்த கீழ்நிலையை அடிக்கிறதுக்காக தான் பெரியார் அம்பேத்கர் பிறந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதையே பெருமையாக வந்து சொல்கிறீங்க. நாம தமிழர்களுக்கு எச்சரிக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்ப்பன சக்தியை கொண்டு நடு வீட்டில் உட்கார வச்சிங்க அப்படின்னா இந்த சாதி கட்டமைப்பை திரும்ப 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 பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க, அதை மூர்க்கப்படுத்தி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்று அர்ஜுன் சம்பத் நடத்தின கூட்டம் தான் நமக்கு வந்து முக்கியமானதா இருக்கு. அதுல வந்து பேசின பார்ப்பன சக்திகள் பாருங்க என்னென்னலாம் பேசுறாங்க அப்படின்னு, சாதியை பாதுகாக்கிற மாதிரி தான் பேசுறாங்க. சாதியை பாதுகாக்கக்கூடிய இந்த குழுவை நம்ம தமிழர்கள்னு சொல்லுவோமா? சாதியை தொடர்ச்சியாக களத்தில் அழித்தொழிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெரியாரையும் அம்பேத்கரையும் நம்ம தமிழர்கள்னு சொல்லுவோமா? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சமத்துவமாக வாழணும் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தமிழர்கள் தான். இதில் நமக்கு ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, அர்ஜுன் சம்பத்துக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. காலங்காலமாக தமிழனை கோயிலுக்குள்ளே விடாதது இந்த பார்ப்பன சக்திகள் தான். இன்றைக்கி வந்து அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டத்தை திமுக கொண்டு வந்துச்சு, அதை எதிர்த்தது யார்? இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கில் எதிர்த்தாங்களா? இங்கே இருக்கக்கூடிய கன்னடர்கள் எழுத்தாங்களா? மலையாளி எழுத்தாங்களா? பிராமணர்கள் தான் எழுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு வேண்டாமா? எல்லா தமிழ இந்துக்கள் எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லும் போது அதை எதுக்கிற பிராமணர்களை நீ தமிழ்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கூட்டம் நடத்துற பார்த்தியா? உனக்கெல்லாம் ஒரு எலி புழுக்கள கூட உனக்கு அறிவு கிடையாது. காலங்காலமா தமிழனை படிச்சிடவே கூடாதுன்னு ஒரு குழு நினைச்சிட்டு இருக்கு, அந்த குழுவுக்கு ஆதரவா நீ ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. நீட் எக்ஸாமுக்கு ஆதரவா இருக்கிறது யாரு? இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சக்திகள். இதனால ஒவ்வொரு வருஷமும் அனிதா மாதிரியான பிள்ளைகள் மரணிச்சுட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் இன்ஸ்டிடியூஷன் மர்டர். இந்த அரசு நடத்தக்கூடிய கொலை, அந்த கொலைக்கு காரணம் இந்த பிராமணர்கள் தான், இந்த உயர் ஜாதிக்காரங்க தான். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாதுல்ல. அவங்க கொடுக்குற அவங்க போடுற அந்த 5-10 பிச்சைக்கு அவன் வீடு வாங்கித்தான் போய் அவங்ககிட்ட போய் கைகிட்டு நிற்கிறது, எனக்கு ஏதாவது பணம் கொடுத்து போய் கைகிட்டு நிற்கிறது. இந்த பொழப்புக்கு நீ ஒட்டுமொத்த தமிழனையும் ஒட்டுமொத்த இந்துவையும் கொண்டு போய் பார்ப்பனர்கள் காலில் அடமானம் வைக்கிறியா? உனக்கு அசிங்கமா இல்லை அர்ஜுன் சம்பத்து? நான் உன்னை நேரடியாகவே கேட்குறேன், தமிழ் மொழிக்கு பார்ப்பனர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? இவ்வளோ இந்தியர் போராட்டம் நடந்துச்சல்ல தமிழை பாதுகாக்கிறதுக்கு, எங்கே பார்ப்பனம் வந்து நின்னா? தமிழனுடைய பாரம்பரியமான ஆய்வுகளில் பல முறைகேடுகளை செஞ்சது இவங்க தான். சிந்து வழி நாகரிகமே தமிழ நாகரிகம், திராவிட நாகரிகம்னு பேசிட்டு இருக்கும்போது இல்லை அது சரஸ்வதி நாகரிகம்னு இந்த பார்ப்பனர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நீ இந்த பிராமண சக்திகள் காலை கழுவி குடிக்கிறதுக்காக நீ போய் நின்றுக்கிட்டு இருக்க. கேட்டால் நான் தமிழன்னு இதில் பெருமை வேறு பேசிக்கிற. அன்னைக்கே பெரியார் சொன்னார், சுயமரியாதை தாண்டா அடிப்படையான விஷயம் எல்லாத்துக்கும் அப்படின்னாரு. அந்த சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு குறைஞ்சபட்சம் இந்த சமூகம் இந்த சனாதன பிடியிலிருந்து சாதிய கட்டமைப்பிலிருந்து உடைச்சி வெளியே நின்று ஒரு சுயமரியாதையோட நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியார் தான். இன்னும் சிம்பிளாக கேட்குறேன், 1929 சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பெரியார் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னார். பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்க முடியல, கணவனால் கொடுமைப்படுத்தப்பட்டால் டைவர்ஸ் ஆகி போகலான்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 1931 சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் காவல்துறைக்கு வரணும்னு தீர்மானம் போட்டார். இன்னைக்கு அது எல்லாமே நடைமுறையா இருக்கு. இந்த நடைமுறையில பலன் அடைஞ்சது யாரு? தமிழ் பெண்கள் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த தீர்மானங்கள் எல்லாம் போடுறப்ப எழுத்தது யாரு? அதே பார்ப்பன சக்திகள் தான் எழுத்தது. இன்னைக்கு ஜெயிச்சது யாரு? பெரியார் தான் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களாலையும் அனைத்து இந்துக்களாலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரான பெரியார் தான் எப்பவுமே இந்த மண்ணில் நினைச்சிருப்பாரு. நீங்க சொன்னீங்களே இந்த வெங்காயத்தால ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு, இந்த வெங்காயம் ஒரு நாள் ஜாதியையும் ஒழிக்கும், இந்த ஜாதியை பாதுகாக்கக்கூடிய உங்களை மாதிரி கும்பல்களையும் அடிச்சு வரட்டும்.